அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. டேய் டேய் முசாமி ஏண்டா அல்ற? ஏ அண்ணே, அனாதையா வந்த எனக்கு தடையும் கொடுத்து உங்க அக்கா மகளையும் என்னை கட்டி கொடுத்து நீங்க வீட்டோட டெல்லிக்கு மாப்பிளையா போறீங்க? டேய் அதனால என்னடா, நான் டெல்லிக்கு மாப்பிளையா போறனே அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. பிளைட் டிக்கெட் 1500 ரூபாய். 1500 ரூபாய்ங்கிறது அவங்க வீட்டுக்கு சாதாரண காசு. அவங்க வீட்டு கொல்ல போறதுல இந்த 1500 ரூபாய் வேலைக்காரி தூக்கி விளையாடுவாடா? ஒரு நாளைக்கு 2 தடவை பிளைட்ல வந்து போவேன். உங்களுக்கு சிம்பிள்னே, எனக்கு பெருசு இல்லையா? அதனாலதான் நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன். அண்ணே ஒரு சின்ன, என்னடா உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு தான். எனக்கா? ஆமாண்ணே. சரி வை, வாங்க. இந்தாங்கண்ணே. ஏண்டா நீ சாப்பிடல? அது வந்து உங்க முன்னாடி. ஏன் முன்னாடி சாப்பிட்டா போத வராதா? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. முதலாளி சாப்பிட்டாலும் போத வரும், தொழிலாளி சாப்பிட்டாலும் போத வரும், எதிர்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போத வரும், ஆளுங்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போத வரும். ஆடுற கிளாஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்க அண்ணே. அது கூட எடுத்துட்டு வந்து. ஆமாண்ணே. ஆ போதும் அண்ணே. ஏனிக்கிற உங்க முன்னாடி பின்னாடி சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன்? ஏனிக்கிற உங்க முன்னாடி பின்னாடியே சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன்? என்ன அண்ணே ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இந்தாங்க. என்னது? பத்திரம். நீங்க டெல்லிக்கு போறீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அடைய கொடுத்துருக்கீங்க. ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க. அண்ணே பேனா கொடு. எச்சிக்கல எச்சிக்கல. எனக்கு தெரியும்டா, நீ பார்ட்டி வைக்கும் போது அரை பாட்டில் பிராந்திய கொடுத்து ஒரு பத்திரத்திலேயே கையெழுத்து வாங்கிட்டேன். இல்ல இது அப்பவே கேட்டிருந்தா போட்டு தொலைச்சு போறடா. நாய நீயாச்சு, உன் கடையாச்சு, என் லெவலே வேறடா. நான் டெல்லி போடா போடா. அப்பா என்னை விட்டு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு. எங்க அக்கா மகளுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. இவனும் குண்டு அவளும் குண்டு, எருமைக்கு எருமை சரியா போச்சு. கல்யாணத்துக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க? நான் ஒரு காரணம் செலவு பண்ணல, எல்லா செலவும் எங்க அக்காவுக்கு தான். கடைய கொடுத்துட்டீங்க? இதையும் குடுக்கலன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்களே. அப்ப உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கேன்னா, வச்சிருக்கேன். என்னது அந்த பொட்டியேடு? எடுத்துட்டேன். இந்தா சாவி தெற. பின்னால வரவில்ல. நமக்குன்னு 10 பேருக்கு முன்னால உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி எனக்கு நீ உனக்கு நான், எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு என்னைக்கு முடிவாகுதோ அன்னைக்கு தான் உன்னை டச்சே பண்ணுவேன். அது வரைக்கும் வெளியில போ. என்ன இப்பவே போயிடு சொல்றீங்களா? கேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்றேன். சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ கீழே படு, நான் மேல படுத்துக்கிறேன். கீழே டவுன் டவுன், நான் பெட்ல படுத்துக்கிறேன். பொட்டி க்ளோஸ் பண்ணி உள்ள வை. உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். ஒரு கூட திராட்சை, ஒரு கூட ஆப்பிள், ஒரு கூட பாலு, ஒரு தட்டு சப்பாத்தி, ஒரு தாறு வாழைப்பழம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு. முதலருக்கே இப்படின்னா இந்த காலம்புறம் வாழ்க்கை நடத்தணுமே எப்படி? சும்மா வா, 20,000 ரூபாய் பணம் கொடுத்து நகைப்பட்டில கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போட்டா இப்படி எதிங்கிறது? எங்க மாமா கடை வேற எழுதி வச்சாரு. இல்ல ஆமா, பெரிய பைஸ்டார் எழுதி கொடுத்தாரு. இந்த நாட்டையே எழுதி வச்சாலும் ஒண்ண வச்சு தீனு விட முடியாது. வரதட்சணை கேட்டு வாங்கினீங்கல்ல, அப்ப போட்டுதான் தீரணும். உன் மாமா பணத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஒண்ண வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான், ஒரு யானையை வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான். எங்க வீட்டுல மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாழை தோப்பு, பன்னி பண்ணை, இவ்வளவு எனக்காக எங்க அம்மா வச்சிருக்காங்க. எத்தனை பண்ண வச்சாலும் உனக்கு பத்தாது. பண்ணி விடுங்க, என்ன அணிங்க. ஆமா, அணைக்கிற அளவுக்கு இருக்க, அடையார ஆழம் வர மாதிரியா இருக்க, சுத்தி சுத்தி ஓடிய வேண்டியதான். ஐயோ காப்பாத்துங்க. ஓ ஸ்கேல்,
பிசலரி வாட்டர் என்னது ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல டிசீஸ் வந்துராது நான்சென்ஸ் ஓமேன் புதுசா கொண்டு வா தம்பி இங்கே கேட்ட குரலா இருக்கு ஓ யூ நான் தாப்பா உன் பொண்டாட்டிக்கு மாமே யூ யூ தான் அந்த பொண்ணு டெல்லி சரியில்லடா அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன் இப்போ கடையில ஏதாவது வேலை போட்டு கூட ஐ அம் சோ சாரி நான் டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வச்சிட்டேன் இங்க கூட்ற வேலை ஒன்னு இருக்கு அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது ஏன்னா அவன் யூனியன்ல இருக்கான் நீங்க வேற இடத்துல ஆமா இப்போ நீ வேலை கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது ஏன்னா எல்லாருக்கும் பெருவியாது பக்கத்து தியேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது எல்லாரும் லைனா நின்னு பாத்துக்கங்கடா பாவம் ஒரு காலத்துல சாப்பு நடத்தினவரு இப்ப மரத்தடிக்கே வந்துட்டாரு ரயில்ல வந்த திருட்டு புண்ட ஏமாறலன்னா உனக்கு ஏயா இந்த கதி பெண்ணுனா பேய் இறங்கும்பாங்க நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன் வேலை செய்ய விடுங்கய்யா இந்தியாவில் புத்தி சொல்றவங்க தான் ஐயா ஜாஸ்தி உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல நம்ம தொழில சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது இந்த மரத்தடி வாக்கியா வரப்பு பாலத்து கீழே இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிசீஸ் வராது என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது கழுதை எந்த நூற்றாண்டு உண்டானது கற்பூர ஒரு கெமிக்கல் இப்போ உண்டானது ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பரமரத்து கீழே உட்கார்ந்து பால குடிச்சாலும் பாக்குறவங்க கள்ளுன்னு சொல்லுவாங்க தெரியுமல்ல அப்ப நான் அதை ஏன்டா பரமரத்து கீழே வச்சு குடிக்கிறீங்க பக்க தெருவில் வச்சு குடிக்க வேண்டியதானே யார் அவன் கார்பரேஷன் அண்ணே நீங்களா டேய் எங்க அக்கா பொண்ண கட்டவனாச்சேன்னு பாக்குறேன் இல்ல கையையும் காலையும் கட்டி போட்டு உலக்கி எடுத்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன் எப்பா ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம் இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமா இந்த பீப்பாய் பின்னால வச்சுட்டு எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு திரிவேன் அப்பா நான் தப்புச்சண்டா மாமா டாடா ஆமா நான் புரொடியூசரே மாமா டாடா அப்பா டாடா தாத்தா டாடா டைட்டிலே சொல்லு போடி ஏய் வாடங்க நான் எல்லாம் கடையில் நின்றுட்டு வேலை செஞ்சு பழக்கம் உட்கார்ந்து வேலை செஞ்சு பழக்கம் இல்ல நடந்துகிட்டே இரு என்ன புடலையில இவ்வளவு மசுறு வச்சிருக்க நீ ஏய் எதிரியோட ஆளு எதிரியோட ஆளு ஒன்னா சேர்ந்து எங்கயா போறீங்க எதிரியாளா இருந்தா கூட முடி வெட்டுறதுல ஒன்னா சேர்ந்துக்கலாமேன்னு தான் நீங்க எல்லாம் அங்கதான் ஒன்னா சேருவீங்க வாங்க வெட்டி விடுறேன் அவ்வளவுதான நாலு நாளைக்கு முன்னால அவன் கடப்பக்கம் போகலையா இல்லையே சரி போங்க ஏங்க போங்க ஐயா அட விஷயத்த சொல்லுங்க தெரிஞ்சுக்க என்னத்த சொல்றது போய் பார்த்தா தானே தெரியும் போங்க ஐயா அட சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்க வேணாமா லேசா அவனுக்கு பைத்தியமா பைத்தியமா நாலு நாளைக்கு முன்னால சேவிங் பண்ண வந்த ஒரு ஆளை இப்படி கிராஸ்ல இந்த இடத்துல அறுத்துதான் ஏன்னு தான் அந்த ஆளு கேட்டிருக்கான் என்னமோ அறுக்கணும் போல தோணுச்சு அறுத்துட்டேன் இருக்கான் ஏன் பைத்தியம் பிடிச்சது பணம் நாலனாவுக்கு எட்டனாவுக்கு திருப்பதியிலும் பழனிலையும் மொட்டை அடிச்சுட்டு இருந்த பையன் இவ்வளவு ஊண்டு மூளை மொத்த பணத்தை பார்த்தோம் பைத்தியம் பிடிச்சிருச்சு வருமானத்தை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு நான் போய் பார்த்து வருவோம் டே மண்டை இந்த கண்ணாடி மூஞ்சியை நல்லா ஒரு தடவை பாத்துக்க திரும்பி வரும்போது நீ இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன் அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டு வா ஏய் குத்திருவேன் அடிச்சிருவேன் இதுவரைக்கும் நான் நாலு பேரை முடிஞ்சிருக்கேன் ஏதாவது சேட்டை பண்ணுன உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன் சின்ன கண்ணு சொன்னது கரெக்ட் அப்படியே இருக்கு
இந்த கடைக்கு முடி வெட்டவோ சேவிங் பண்ணவோ யாரும் வரப்படாது. இது விஷயமா நம்ம ரெண்டு பேரும் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். என்னாச்சு நம்ம கடைக்கு? ஒரு வயலையும் காணா? ஏதாவது முடி வெட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா? வேலைக்கார பயில கூட வரலையே. அண்ணே அண்ணே, இந்த குரலை இதுக்கு முன்னால எங்கயோ கேட்டிருக்கிறேன். நான் தானே முனிசாமி. இங்க கூட செல்லம்மா பேரிக்கா தலையா பேரிக்கா தலையான்னு சொல்லுவீங்க. நான் முத முத உங்க கடையில சேர்ந்தப்ப இதே பணியன், இதே டிரையர், இதே மூட்டையோட வந்தேன். நீங்க கூட என் கடைக்கு வேலை கேட்டு வந்தீங்க. நான் டிப்ளமோ படிச்சவளை வச்சிட்டேன். ஞாபகம் இல்லை அண்ணே? ஞாபகம் இல்ல. இன்னும் ஒண்ணு சொல்றேன், உங்க அக்கா மேல நான் கட்டிக்கிட்டேனே. வாய மூடுறா. எங்க அக்கா மேல கட்டிருந்தா உன்ன நான் அடையாளம் வச்சுக்கணுமா? இந்த கையில எல்லாம் பெரிய வியாதி வந்திருந்தது, அதெல்லாம் என்னாச்சு? அது பெரிய வியாதி இல்லண்ணே. பின்ன சிறு வியாதியா? கையில கிளவுஸ் கால்ல சூன்னேன். காலில் தான்டா சூ போடுவாங்க, பின்ன கைத்துல கட்டி காதலியா தொங்க விடுவாங்க. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. என்னங்கடா உங்க ஆட்டா? ஒரு பத்து ரூபா வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு சூவு, கண்ணுக்கு கண்ணாடி, பிசிலரி வாட்டரு, ஒரே நம்பர்ல மூணு காரு. பத்து ரூபாய்க்கு பத்து பேருக்கு புத்தி சொல்றது. அந்த பத்து ரூபாய் தீர்ந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே பத்து பேர் கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய், எப்போ ஒரே மாதிரி இருக்கடா? இவ லெவலுக்கெல்லாம் இத செய்யறாங்க. ஐ அம் சாரி. என்ன சாரி? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல மன்னிச்சுக்கங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உதச்சது தமிழ் இல்ல, ஹிந்தில. ஆமா, கடை என்னாச்சு? பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்கார திரும்பி எடுத்துக்கிட்டாருன்னு. எங்க அக்கா பொண்ணு என்னன்னா? தீனி போட வழி இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவளுக்கு தீனி போடுறதுன்னு சாதாரண விஷயமாடா. தஞ்சாவூர்ல நெல்லு விளையிறது 50 ஏக்கர் நிலம், பஞ்சாப்ல கோதுமை விளையிற நிலம் 50 ஏக்கர், கோழி பண்ண, ஆட்டு பண்ண, இத்தனையும் வேணுமே. அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்புறம் வீட்டை விட்டு ஓடிட்டானடா. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை ஏமேல ஏவி விடலாமா? ஏவி விடுறதுக்கா வேணும்? குட்டிச்சாத்தானா? நீ எல்லாம் நான் கட்டிக்கிறேன்னு இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வேலையில சேர்த்துக்குங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, இது மரத்தடி, நியூசன்ஸ், பப்ளிக் டிசிஸ் வரும். இது நான் சொன்ன வார்த்தையாச்சே? அதேதான். இனிமே சொல்ல மாட்டேன். என்ன வேலையை சேர்த்துக்குங்க. என்ன கண்ணு, பாமா இருக்குப்பா, சேர்த்துக்க, கதற விடாத. பேசினா காதை வெட்டிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும்ப்பா. அத இந்த நாய் கிட்ட சொல்லுங்க, யாராவது 50 பைசா கடல காட்டினா அப்படியே ஓடி போயிருவான். இனிமே ஓட மாட்டேன். கத்திரி கொடுக்கண்ணே. விடுறா கத்திரிய, ஒரு மணி நேரமா வெட்டுறேன். வெட்ட வெட்ட முளைச்சுக்கிட்டே இருக்குது. அதை நான் பாத்துக்கிறேன்.